கிறிஸ்தி சுயலன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, போலந்து நாட்டிலே ஒரு சிறிய கிராமத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள் ஜேக்கப்பும் டேவிட்டும். ஜேக்கப் ஒரு கத்தோலிக்க குருவாக மாறினார். இரண்டாம் உலக போரின் போது நாசிகள் அவர்களுடைய கிராமத்தை ஆக்கிரமித்தன. அப்பொழுது குருவானவராக இருந்த ஜேக்கப் அந்த ஆலயத்திலே தங்குவதற்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் அவருடைய சகோதரர் டேவிட், அவர் ஒரு யூதராக இருந்ததால் அவருடைய நிலை மிகவும் கேள்விக்குறியாக ஆபத்தான நிலையாக இருந்தது. இந்த தருணத்தில் குருவானவரான ஜேக்கப் அவர் தங்கியிருந்த அந்த ஆலயத்தினுடைய அடியிலே, அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய நிலவரையிலே, அவருடைய சகோதரரையும் இன்னும் அந்த பகுதியிலே இருந்த பல யூத குடும்பங்களை தங்க வைத்து பாதுகாத்து வந்தாராம். அதிகாரிகள் குருவானவரான ஜேக்கப்பை பார்த்து கேட்டபொழுது, நான் பார்க்க முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று நான் கூறுகின்றேன், ஆனால் நான் பார்க்கக்கூடிய என்னுடைய சகோதரனை, இன்னும் சுற்றி உள்ள என்னுடைய அயலாரை நான் அன்பு செய்யவில்லை என்றால் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை என்று கூறினாராம். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் குருவானவரான ஜேக்கப் தன்னுடைய சகோதரரான டேவிட்டையும் பல குடும்பங்களையும் அங்கு தங்க வைத்து உணவளித்து பாதுகாத்து வந்தார். கிறிஸ்துவிலன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, புது காலத்தினுடைய 31வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இறையன்பு பிறரன்பு என்னும் இந்த இரட்டை கட்டளைகள் இணைப்பிரியாதவை. இவை இணைப்பிரியா சகோதரர்கள். இந்த இணைப்பிரியா சகோதரர்களான இறையன்பையும் பிறரன்பையும் நம்முடைய வாழ்வாக்குவதற்கு அழைப்பு தருகிறது. இன்றைய நற்செய்தியில் மிகப்பெரிய கட்டளை எது என்று இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது அவர் ஒரே ஒரு கட்டளையை மட்டும் தரவில்லை. மாறாக பழைய ஏற்பாட்டில் இருந்து 2 முதன்மையான கட்டளைகளை எடுத்து அதை இணைத்து தருகின்றார். இது கடவுள் மீது கொண்ட அன்பும் பிறர் மீது கொள்ளுகின்ற அன்பும் இணைப்பிரியாதவை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் புகழ்பெற்ற செமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள், கடவுளாகிய ஆண்டவர் ஒருவர் என்று அது துவங்குகின்றது. உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவாயாக என்று அது தொடர்கிறது. அன்பார்ந்தவர்களே, இது வெறும் பரிந்துரை அல்ல, மாறாக அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு கட்டளை. முழு இதயம் என்பது அது நம்முடைய உணர்வுகளை ஆசைகளை குறிப்பதாகும். முழு உள்ளம் என்பது அது நம்முடைய உயிர் சக்தியையும் மனதையும் குறிப்பதாகும். முழு ஆற்றலோடு என்பது அது நம் உடல் சக்தியை பலத்தை குறிப்பதாக அமைகின்றது. நாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பு வெறும் ஆன்மீக செயலாக மட்டுமல்லாது அது பிறரிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. நற்செய்தியில் மறைநூலறிஞர்கள் 613 யூத சட்டங்களில் இயேசு எதனை முதன்மைப்படுத்துகின்றார் என்று இயேசுவினுடைய நேர்மையை சோதிப்பதற்காக அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பதில் அதன் எளிமையில் பிரகாசமானதாகவும் அதன் தாக்கங்களில் ஆழமானதாகவும் இருக்கின்றது. அவர் பழைய ஏற்பாட்டின் செமா கட்டளையை எடுத்துரைத்து லேவியர் 19:18 அதனோடு இணைக்கின்றார். உன் மீது நீ அன்பு கூறுவதும் போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுயே இந்த 2 கட்டளைகளையும் இணைக்க வேண்டும். ஏனென்றால் அவை இணைப்பிரியாதவை. இதைத்தான் யோவான் கடவுளை அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்கின்றார். தம் கண்முன்னே இருக்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கடவுளையும் அன்பு செலுத்த முடியாது என்று கூறுகின்றார். 1 யோவான் 4:20. மீட்பின் வரலாறு முழுவதும் இறையன்பும் பிறரன்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது. பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் 18:1-15 உள்ள இறை வார்த்தை பகுதிகளிலே ஆபிரகாம் கடவுள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறாக கடவுள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த தருணத்திலே யாரென்று தெரியாத 3 மனிதர்கள் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய விருந்தோம்பலை காட்டுகின்றார்.
அவர் அவர்கள் மீது காட்டிய அந்த பிறரன்பு அவர் தேவதூதர்களுக்கே விருந்தோம்பலை காட்டியது போன்றாக இருந்தது. அதனால் அவருக்கு ஈசாக்கு என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தொடக்க நூல் 45 அதிகாரத்திலே 1-15 வரை உள்ள இறை வார்த்தை பகுதிகளிலே யோசேப்பு கடவுள் மீது மிகுந்த அன்போடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சகோதரர்களால் அவர் விற்கப்பட்ட போதும் அவர் தன்னுடைய இறையன்பிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை. அவர் போட்டிபாரின் வீட்டிலே நேர்மையாக நடந்து கொண்டது அவருடைய இறையன்பையும், பஞ்சம் சமயத்தில் சகோதரர்களை மன்னித்தது அவருடைய பிறர் அன்பையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல கடவுளே என்று கடவுள் மீது கொண்ட அந்த இறையன்பை வெளிப்பாடாக தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து தன்னுடைய பிறர் அன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். ரூத்து புத்தகத்திலே ரூத்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். உன் கடவுளே என் கடவுள் என்று தன்னுடைய இறையன்பை வெளிப்படுத்தி தன்னுடைய மாமியாரான நகோமியின் மீது தன்னுடைய பிறர் அன்பை, நீ செல்லும் இடத்திற்கு நானும் செல்வேன் என்று தன்னுடைய பிறர் அன்பை அவர் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அதே போல எஸ்தர் பழைய ஏற்பாட்டிலே ஜபத்தின் வழியாகவும் நோன்பின் வழியாகவும் இறைவனோடு இறை அன்பில் இணைந்திருந்தார். அதே அன்பை தன்னுடைய இன மக்களுக்காக போராடுவதில் தன்னுடைய உயிரையே கொடுக்கின்ற அளவுக்கு பிறர் அன்பில் அதை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே தொடக்க கிறிஸ்தவர்கள் இந்த நடைமுறை செயல்களையும் தங்களுடைய ஆன்மீக செயல்களையும் அவர்கள் இணைத்தார்கள். ஜபத்திலும் அப்பம் பிடுவதிலும் அவர்கள் இறை அன்பில் நிலைத்திருந்தார். அதே அன்பை அப்பத்தை பகிர்வதில் பிறர் அன்பாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அமன் பார்ந்தவர்களே, இன்றைக்கு மீட்பின் வரலாற்று மட்டுமல்லாது நம்மோடு உடன் வாழ்ந்த பல புனிதர்களும் இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளும் நற்கருணை முன்பு அவர் செலவிட்ட அந்த மணி துளிகள் அவருடைய இறையன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அதே அன்பை அவர் ஒவ்வொரு நாளும் ஏழைகளிடத்தில் ஆதரவற்றவர்களிடத்திலே பிறர் அன்பாக வெளிப்படுத்தி காட்டினார். புனித மேக்ஸிமிலியன் கோல்பேயை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். அன்னை மரியாவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு இறையன்பில் நிலைத்திருந்தார். அவரே தன்னோடு உடனிருந்த சக சிறைவாசிக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய இறையன்பை பிறர் அன்பாக அவர் வெளிப்படுத்தினார். அமன் பார்த்தவர்களே, மீட்பின் வரலாற்றிலும் நம்முடைய திரு அவையினுடைய வரலாற்றிலும் இறையன்பு பிறர் அன்பாக பல தருணங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிறர் அன்பின்றி இறையன்பு இல்லை, இறையன்பின்றி பிறர் அன்பு இல்லை. இவை இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்கின்றது. இவை இரண்டும் இணைப்பிரியா சகோதரர்களாக இருக்கிறார்கள். அன்பார்களே, இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது மறைநூல் அறிஞர்கள் இயேசுவிடம் முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய்வதும் உனக்கு அடுத்து இருப்பவரை அன்பு செய்வதும் எரிபலிகளையும் எல்லா காணிக்கைகளையும் விட மேலானது என்று குறிப்பிடுகின்றார். இயேசு அதற்கு நீர் இறையாட்சியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை என்று அதை உறுதிப்படுத்துகின்றார். அப்படியென்றால் நம்முடைய இறை அன்பானது பிறர் அன்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைய 2 வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே இயேசுவே தலைமை குருவாக இருக்கின்றார் எனவும், அவரே இந்த இணைப்பிரியா சகோதரர்களான இரட்டை அன்பினுடைய முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை தியாகம் கொடுத்து தன்னுடைய இறை அன்பில் நிலைத்திருந்தார். அதே அன்பை மக்களுக்கு கற்பிப்பதன் வழியாகவும் நோயாளிகளை குணப்படுத்துவதன் வழியாகவும் அவர்களோடு இருந்ததின் வழியாகவும் அவர் பிறர் அன்பாக வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு இந்த இயேசுவே நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த இணைப்பிரியா சகோதரர்களான இறையன்பையும் பிறர் அன்பையும் நம்முடைய வாழ்வாக்குவோம். இறையன்பை நம்முடைய பிறர் அன்பில் நாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். இது வெறும் கட்டளை அல்ல, மாறாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் உண்மையாகவே கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது இயல்பாகவே நம்மில் பிறர் அன்பு வெளிப்படும். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்ற பொழுது நாம் இறையன்பை கண்கூடாய் வெளிப்படையாக வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, ரூத்து மற்றும் எஸ்தரை போல
தொடக்க கிறிஸ்தவர்களைப் போல, நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவைப் போல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது அன்பை வெளிப்படுத்தி காட்டுவோம். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்போம். இதை இன்று நாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து துவங்குவோம். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய குழந்தைகள் மீது, குறிப்பாக நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள் மீது, நோயாளிகள் மீது நம்முடைய அன்பை முழுமையாக காட்டுவோம். இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஏழைகள், ஆதரவற்றவர்கள் மீது நம்முடைய அன்பை காட்டுவோம். நம்மால் ஆன நம்முடைய உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். அவர்களோடு உடனிருந்து சிறிது நேரம் பேசுவோம். அதுவே நம்முடைய இறை அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்லலாம், ஜெபமாலை ஜெபிக்கலாம், இறை வார்த்தையை வாசிக்கலாம். என்னதான் நாம் பக்தியாக இருந்தாலும் இந்த பிறர் அன்பில் நாம் வளரவில்லை என்றால் நம்முடைய இறை அன்பு செத்த அன்பாகத்தான் இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பை நம்மோடு உடன் இருப்பவர்களிடத்திலே காட்டுபவர்களாக நாம் மாறுவோம். அதற்காகத்தான் இன்றைய நாளிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, திருப்பலியிலே நாம் நற்கரணை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் அன்பே உருவான ஆண்டவரை நம்மிலே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த அன்பே உருவானவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு முறையும் அந்த திவ்ய நற்கரணை உட்கொள்ளுகின்ற பொழுது ஆமீன் என்று சொல்லி நாம் உட்கொள்ளுகின்றோம். இன்றைக்கு நாம் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் ஆமீன் என்று சொல்லுவோம். நம்முடைய இறையன்பை பிறரன்பாக வெளிப்படுத்துவோம். நம்முடைய பிறரன்பில் இறையன்பு வெளிப்படுத்தும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற ஒரு உன்னதமான அழைப்பாக இருக்கின்றது. இந்த அழைப்பை ஏற்று இறைவனில் வளர்வோம். இறையன்பிலும் பிறரன்பிலும் நாளும் வளர்வோம். இது வெறும் இன்று மட்டுமல்லாது என்றுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நிலையாக நிலைத்திருக்கட்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.